பெரியவர்களே, இது துவாவுடைய நேரம். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, பெருநாள் ஈதுடைய நாளில் மலக்குகள் இந்த உம்மத்தை அல்லாஹ் மன்னிப்புக்குரிய வாக்குறுதியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். மலக்குகள் உடைய மகிழ்ச்சி அல்லாஹ்வுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இதுக்கு என்ன காரணம் சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்களை நான் மன்னித்து விடுவேன், அல்லாஹ் நம்மையும் மன்னிப்பானாக, மன்னிக்கப்பட்ட மக்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்து கொள்வானாக, அல்லாஹ் ஆண்களையும் மன்னிப்பானாக, பெண்களையும் மன்னிப்பானாக, நோன்பு வச்சவங்களையும் மன்னிப்பானாக, நோன்பு வச்சாதவங்களையும் மன்னிப்பானாக. இங்கே வித்தியாசம் தெரியாது பெரியவர்களே. மறுமையில் நம்ம எல்லாம் இப்படி தான் ஒன்றா சேர்ந்துருப்போம், ஆனால் ஒரு அறிவிப்பு செய்யப்படும், வம்தாதுல் யோம ஐயுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை தனியாக பிரிந்து செல்லுங்கள். அங்கே தெரிஞ்சிடும் நோன்பு வச்சவங்க யாரு, நோன்பு வைக்காதவங்க யாரு, தொழுதவங்க யாரு, தொழாதவங்க யாரு, அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க யாரு, பயப்படாதவங்க யாரு. அந்த நாள் வருவதற்கு முன் புத்திசாலிகள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பயந்து தனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவை சரி செய்து கொண்டவர்கள் தான். நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வரும் பொழுது ஒரு ஒப்பந்தம் செய்து வந்தோம் தெரியுமா, யார்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சோம் தெரியுமா, நம்மளை பழசப்பட்டு ஒப்பந்தம் செஞ்சோம். அவன் கேட்டு தான் அனுப்பலாம், நான் அனுப்புறேன் உலகத்தில், அங்கே போனால் மயங்கிடுவீங்களா, அங்கே போனால் மாறிடுவீங்களா, அங்கே போனால் தப்பு தப்பாக பேசுவீங்களா என்று அல்லாஹ் கேட்டு, நான் உங்க ரப்பு இல்லையா நல்லா கேட்டான். எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், நீ தான் எங்க ரப்புன்னு சொன்னோம். இங்கே வந்து நாலு கலரை பார்த்த உடனே மஞ்சள் செவப்பு பச்சை வெள்ளை பேச்சு மாறி போச்சு, செயல் மாறி போச்சு. எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னா, இன்னைக்கு முஸ்லீமுடைய கையை பிடிச்சி அல்லாஹ் பயப்படுன்னு சொன்னா உதறி விட்டு போறான். இல்ல சொல்லாதீங்க பாய் அப்படிங்கிறான், எனக்கு தெரியும் பாய் அப்படிங்கிறான். பெரியவர்களே, எப்படி ஒரு ஒப்பந்தம் நாம் அங்கே செய்தோமோ, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினோமா இல்லையா என்று நம்மிடத்திலே உள்ள வச்சோன்னு கேள்வி இருக்கு. அத்தா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு துணியில சுத்தி உள்ள வச்சுட்டு அல்லான்னு போயிடும், ஒருத்தன் வரமாட்டான் பாய், ஏமாந்துடாதீங்க. இவனை நம்பி தொழுகையை விட்டோமே, இவனை நம்பி ஹராம சம்பாதிச்சோமே, இவனுக்காக நம்ம இது செஞ்சோமே, வருவானே எவனாவது, உங்களை அடக்கி வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிடுவான் பாய். நம்ம தொழுகை தான் நம்ம கூட வரும், நம்ம அமல் தான் நம்ம கூட வரும், அதுக்கு பயந்து அல்லாட்ட கையேந்துங்க. கொஞ்ச நேரம் அல்லாஹ் முன்னாடி கொண்டு வாங்க, கொஞ்ச நேரம் நான் செஞ்ச பாவத்தை முன்னாடி கொண்டு வாங்க. கிதாப்ல எழுதுறாங்க, லைசல் ஈதுல் லிமன் லபிசல் ஜதீத், வெறும் புத்தாடை அணிந்தவனுக்கு ஈத் அல்ல, நான் புது டிரஸ் போட்டேன் எனக்கு ஈத் இல்ல. இன்னமல் ஈதுல் லிமன் ஹாஃபல் வஈத், பக்கெட் பிரியாணி சாப்பிடுறவனுக்கு ஈத் இல்ல. யாருக்கு, யாரு ஈத் அன்னைக்கு அல்லாஹ் பயந்துக்கிறான்ல அவனுக்கு தான் ஈது. அப்படி பயந்துக்கலாங்களா, அந்த மாதிரி பயந்து அல்லாட்ட கண்ணீர் சிந்துங்க. ஏதோ ஒரு அஜரத் துவா செய்யறாரு, ஏதோ ஒரு ஆமீன் சொல்றோம், நம்ம எல்லாத்தையுமே இப்ப சடங்காக்கிட்டோம். இந்த சடங்கு சம்பிரதாயங்களை விட்டு வெளியே வாருங்கள், உண்மையிலேயே அல்லாட்ட உருக்கமா கேளுங்க, கண்ணீர் சிந்தி கேளுங்க. ரிவாயத்துகள்ல வருது, உங்களுக்கு கண்ணீர் வரவில்லையா, அழுவதை போல் பவனை வந்து செய்யுங்க. நீங்க குழந்தைகளை பார்த்தது இல்லையா, அம்மாட்ட அழுக வராட்டியும் அழுகிற மாதிரி முகத்தை அப்படியே சுழிச்சு மாத்தி கீத்திய கஷ்டப்பட்டு அழுகுறானா இல்லையா, அந்த மாதிரி செய்யுங்க. நீங்க பிச்சைக்காரங்கள பாக்குறது இல்லையா, பாய் பசிக்குது பாய் பா சாப்பிட்டு வந்துருப்போம், பாய் பசிக்குது பாய் அம்மா, எப்படி அழுகுறான், எப்படி ஆக்டிங் பண்றான். ஹதீஸ்ல வருது, அல்லாட்ட கேட்கும் போது இப்படி கேட்காதீங்க, இப்படி கேளுங்க, பிச்சைக்கார மாதிரி கேளுங்க, பணிவா கேளுங்க, அழுது கேளுங்க. ரிவாயத்துகள்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது நெஞ்சுக்கு மேல் கையை உயர்த்தியதே இல்லை, கையை திறந்து வைத்திருப்பார்கள், கண்ணாடியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம துஆல எப்படி தெரியுமா இருக்கு, இப்படி இருக்கு துஆவா இது. சில பேர் கொடுத்தா கூட இல்லைன்னா போ, இந்த மாதிரி நம்ம துஆ செய்யறோம். சில பேர் இப்படி துஆ செய்யறாங்க, இது என்ன, இது என்ன, இது துஆ அல்லாட்ட பயந்து கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்டு நபியின் மீது சலவா சொல்லி துவா செய்யலாங்களா. அல்லாட்ட கேளுங்க, துவா செய்யுங்க, அழுவுங்க, கடைசியா இமாம் சாஹிப் துவா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். இத்துவாவுக்கு பிறகு தேசிய அவசரப்படாதீங்க, வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒரே ஒரு சின்ன கேட் தான் இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருங்க.
இந்த பொறுமை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அந்த மூணு நின்று தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. தக்பீர் இந்த தக்பீர் நாளைக்கு சொல்ல முடியுமா சொல்லுங்க? மதியானம் சொல்ல முடியுமா? சாயங்காலம் சொல்ல முடியுமா? தக்பீர் சொல்வதற்கான ஒரே வாய்ப்பு இப்பதான் இருக்கு. தக்பீர் சொல்ல சொல்ல அல்லாஹ்வுடைய கோபார்வை தெரியுது. சில ரிவாயத்துக்களை வருது, தீ பிடிச்சி எரியும் போது அல்லாஹ் அக்பர் சொன்னா தீ அணைஞ்சிருமா? இன்னைக்கு நம்ம மேல அல்லாஹ்வுடைய கோபார்வை இறங்கிட்டு இருக்கு, அல்லாஹ்வுடைய தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. முஸ்லிம்களை பார்த்தா குருவி மாதிரி சுட்டுக் கொள்றாங்க. அல்லாஹு தாலா அந்த சுடக்கூடியவங்களுக்கு நேர்வழி காட்டுவானாங்க. நாங்கள் கவலைப்படுறது சுடப்பட்டவங்களை பத்தி இல்லை, ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சுட்டவங்களை பத்தி தான் அல்லாஹ் சுட்டவங்களுக்கும் சொர்க்கத்தை ரசிப்பாக்குவானா, அவங்களே சொர்க்கவாசி ஆக்குவானாக, அவங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. எப்படி அது உமருக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தானோ, அபூ சுஃப்யானுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தானோ, அவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை ரசிப்பாக்குவானாக. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? நமக்கு காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் செய்யறான். இதெல்லாம் செய்ய முடியும்பா? உன்னை ரம்ஜான் கூட கழிக்க வச்சு ஆபியத்தை உட்கார வச்சல்ல, கொஞ்சம் பொறுமையாயிரு. தக்பீர் சொல்லு, அல்லாஹ் பெரியவர் சொல்லு. குறைஞ்சபட்சம் இந்த திருக்கள் தக்பீர் சத்தமே கேட்டிருக்காரு. சொல்லிக்கிட்டே போகலாமா? இன்ஷால்லாஹ் வெளியே போய் நில்லுங்க, இமாம் சாப் வருவாங்க, எல்லாம் தக்பீர் சொல்லிக்கிட்டே போங்க. இந்த தெருக்கள் தக்பீரை கேட்கட்டும், இந்த வானம் தக்பீரை கேட்கட்டும், இந்த பூமி தக்பீரை கேட்கட்டும், இந்த சூரியன் தக்பீரை கேட்கட்டும், மலைகள் தக்பீரை கேட்கட்டும், சந்தோஷப்படட்டும். நம்முடைய விதி எல்லாம் மாற்றுவானாக, அல்லாஹ் நம்முடைய கேவலத்தை கண்ணியமாக மாற்றுவானாக, நம்முடைய பதட்டத்தை சமாதானமாக சாந்தியாக எல்லாம் மாற்றுவானாக, இந்த உலகத்தை எல்லாம் அமைதி பூங்காவாக ஆக்குவானாக. முஸ்லீம் என்று சொன்னால் கஷ்டம் கொடுக்கிறவங்க முஸ்லீமே கிடையாது. இன்னைக்கு பக்கெட் பிரியாணி வாங்கி நீங்களே சாப்பிட்றாதீங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. குறிப்பாக நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் 10 பேர் இருந்தால் 20 பேருக்கு வாங்க, 30 பேருக்கு வாங்க, இல்லை நீங்களே சமையல் பண்ணுங்க. பக்கத்து வீட்டில் முனுசாமி, ராமசாமி, ஜான்சர்த், ஜோசப், ஆண்டோனி எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுங்க. பெரியவர்களே, நான் பார்க்குறேன் ஈதுகா பள்ளியா செல்ல எவ்வளோ பெரிய கூட்டம் வருது, யார் தெரியுமா? முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் அல்லாதவங்க. எதுக்குன்னா அங்கே விற்கிற வடையை சாப்பிட்றதுக்கு, அங்கே விற்கிற கட்லெட்டை சாப்பிட்றதுக்கு, அங்கே விற்கிற ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு. முஸ்லீம்களுடைய உணவு, நோன்புடைய உணவில் அல்லாஹோட ருசியை வச்சுருக்கான். இன்னும் சொல்ல போனால் நான் சொல்கிறேன், இதை சாப்பிட்டு சாப்பிட்டே அல்லாஹ் அவளை முஸ்லீம் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய கூட்டம் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து நிற்கிது, குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிது, இவங்க வெளியே நிற்கிறாங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இவங்க தான் முதல் சப்பல் இருப்பாங்க. அவங்கள வரவேற்பு கொடுங்க, அவங்கள கண்ணியை கொடுங்க. சில பள்ளி நிர்வாகிகளை பார்த்தா இங்க நில்லு, அங்க நில்லு, அங்க உட்காரு, இங்க உட்காரு, மழையில வெயில நிக்க வச்சிடறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க, இறக்கப்படுங்க. ஒரு சேர் போட்டு உட்கார வைங்க. ஒரு குழந்தை ஒண்ணுக்கு இருந்துச்சா ஒண்ணு பிரச்சனை இல்லை, தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருங்க. ஓ ஒண்ணுக்கு இருந்துட்டு இது புனிதமான இடம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களும் புனிதமானவங்க தான். அது குழந்தையுடைய சிறுநீர் தான், தண்ணி ஊத்துற சுத்தமாயிடும். மனசை வேதனைப்படுத்தாதீங்க, வரக்கூடியவங்களை சந்தோஷப்படுத்துங்க, கண்ணியப்படுத்துங்க. இன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. என் பையனுக்கு மட்டும் 10,000 ரூபா ட்ரெஸ்ஸு, என் மருமகனுக்கு மட்டும் 20,000 ரூபா ட்ரெஸ்ஸு. ஏன் அதே மாதிரி ஒரு 100 ரூபா, 1,000 ரூபா, 500 ரூபாய்க்கு ஒரு ரமேஷுக்கும் வாங்கி கொடுங்க. ஒரு ஒரு அந்தோனிக்கு வாங்கி கொடுங்க, ஒரு ஜான்சனுக்கு வாங்கி கொடுங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த செயல்கள் தான் சகோதரர்களே இஸ்லாத்தை புரிய வைக்கும். நம்முடைய மேடை பேச்சுகளோ, நம்முடைய கட்டுரைகளோ, நம்முடைய பத்திரிகைகளோ, நம்முடைய செமினார்களோ, நம்முடைய மாணவர்களோ மக்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைக்காது. நம்முடைய முஸ்லிம்களுடைய செயல்கள் தான் இஸ்லாத்தை புரிய வைக்கும். சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை அல்லாஹ் உண்டாக்குவானாக. இந்த தக்பீரை அல்லாஹ் காரணமாக்குவானாக. பொதுவாக செய்யும்